பூமியில ஒரு இடத்துல தோண்டினா தங்கம் கிடைக்கும்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான். இவனும் தோண்ட ஆரம்பிச்சான். போராடி 8 அடி தோண்டிட்டான். வெறும் மண்ணுதான் வந்துச்சு. வெறுப்புல கடப்பாரியை தூக்கி போட்டு போயிட்டான். அந்த பக்கமா இன்னொருத்தன் வந்தான். இவன் மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சான். 8 அடி 9 அடி ஆச்சு, 9 அடி 10 அடி ஆச்சு. தங்கின அந்த கடப்பாறை தங்கப்பாறை இருந்துச்சு. 8 அடி தோண்டினவனுக்கு இன்னும் 2 அடி தோண்டணும்னு தோணல. அப்படியா தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோண்டணும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடணும். ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு ஆக்கிஸ் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரீடம் கோட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா, மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கூட இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே நண்பா, என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரீடம் கோட் பற்றி தான். ஸோ ரீடம் கோடு யார் கொடுக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர்லேருந்து தான். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ நடக்க போகுது, எப்போ கொடுக்க போகிறாங்கன்ட்டு ஸோ நமக்கு தெரியலை. ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கோடா சாப்னு ஒரு இது வந்து அவங்க குளோபல் சீரீஸில் நடத்த போகிறாங்க இந்த ஒரு டோர்னமெண்ட்டை. ஸோ அந்த டோர்னமெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 250K பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த தம்ப்நெயிலில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பண்டல் நம்மளுக்கு, இந்த பண்டலை நம்மளுக்கு கிஃப்டாகவே அனுப்பிடுவாங்க. ப்ரோ இதெல்லாம் பொய் ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா உண்மைக்கும் இதை அனுப்ப போகிறாங்க நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து 250K வாட்ச் பண்ணோன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியலாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ கோடா ஷாப்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து டாப் அப் பண்ணுவீங்களே, ஸோ அந்த டாப் அப் அவங்க தான் கோடா ஷாப். ஸோ அவங்க தான் நம்மளுக்கு வந்து பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ ஃப்ரீ ஃபயர்காரங்க தான் நம்மளுக்கு வந்து ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிரேக் டான்ஸ் பண்டல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் போய் பாருங்கள். இது வந்து டேட் எப்போன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. அது வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 25th October ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு பண்டல் நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்ம வந்து எப்படி அந்த இந்தியன் டோர்னமெண்ட்டை நம்ம வந்து வாட்ச் பண்ணி நம்ம வந்து இதே எடுத்தோமோ, ஸோ இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த மோட்டிவேஷன் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஸ்டேட்டஸாக வச்சுருந்தார். ஸோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அந்த ஒரு வரிகள்லாம். ஸோ அதனால தான் இந்த வீடியோட ஸ்டார்டிங் நான் போட்டுட்ருந்தேன். ஸோ அந்த வீடியோட ஸ்டார்டிங் அந்த ஒரு இது பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே நண்பா, இது வந்து ஃபஸ்ட்டு யார் ஜெயிச்சா எத்தனை ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 60,000 ரூபா கொடுக்க போகிறாங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டோர்னமெண்ட்டில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டு வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து 60,000 ரூபா. ஸோ யாரெல்லாம் வாட்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பிரேக் டான்ஸ் பண்டல் கொடுக்க போகிறாங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு யா வேணும்னு நினச்சிங்கன்னா இதை போய் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ டைம் நம்மளுக்கு எப்பவும் தெரியல, டேட்டும் தெரியல. ஸோ இதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக போடுறேன். ஸோ அது மட்டும் இல்லை, அந்த எஃப்எஃப்ஐசி மூலமாக நம்மளுக்கு வந்து நிறைய ரிவார்ட்ஸ் கொடுக்கவும் போகிறாங்க. ஸோ நவம்பர் மந்த் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரிவார்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து தீபாவளி ரிவார்ட்ஸும் நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு பண்டல் பார்த்துக்கோங்க, இந்த ஒரு பண்டல் நம்மளுக்கு வரப்போகுது சரிங்களா. இது வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் கரீனா வந்து 4 நாளுக்கு முன்னாடியே போட்டுட்டாங்க. ஸோ நான் வந்து இப்போ போடுறேன், இதை பார்த்துக்கோங்க. இந்த ஒரு ட்ரெஸ் தான் நம்மளுக்கு வரப்போகுது சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நவம்பர் மாதத்தில் நிறையாவே போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா நம்ம சேனல்குள்ளே போய் பாருங்கள். ஸோ காரு ஸ்கின் அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து இந்த பிரேக் டான்ஸர் பண்டலும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதைத்தான் நான் திரும்பி திரும்பி சொல்லுவேன், ஏன்னா எல்லாத்துக்குமே இது கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ரீடம் கோட் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ நம்ம லைவ் வாட்ச் பண்ணுற மூலியமாக அவங்களே லைவில் கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ எல்லாருமே அதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒருவேளை அந்த ரீடம் கோட் கிடச்சினாலுமே நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ நான் அதில் தான் எல்லாமே அப்டேட்டும் போடுவேன். ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே நிறைய அப்டேட்லாம் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அந்த ரீடம் கோட் வந்தாலுமே நான் அதிலே கொடுத்துருவேன். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ நம்ம கில்டில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் நம்ம கூட நிறையா மேட்ச் ப்ளே பண்ணலாம் சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி தன் பை ஃப்ரம் அக்கிப்ஸ் கேமர்.